உதயம் பிரீமியம் காட்டன் வேட்டிகள் சட்டைகள் பனியன்கள். ஒமிக்ரான் தொற்றின் காரணமாக இந்தியாவில் உற்பத்தி குறைந்த நிலையில் உற்பத்தி குறியீடான பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸின் படி கடந்த மாதம் 57.6 இருந்த புள்ளி இந்த மாதத்தில் 55.5 குறைந்துள்ளது என அனாலிட்டிக்ஸ் நிறுவனமான IHS மார்க்கெட் தெரிவித்துள்ளது. தேவைகள் குறைந்ததன் காரணமாக விநியோக சங்கிலியில் ஏற்பட்ட தடங்களால் உற்பத்தி குறைக்கப்பட்டுள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஜப்பான் ஆட்டோமொபைல் நிறுவனமான டொயோட்டா நிறுவனம் தனக்கு கிரீன் ஹைட்ரஜன் மூலம் செயல்படும் வாகனத்தை கொடுத்ததாகவும் அதை பைலட் ப்ராஜெக்டாக தான் பயன்படுத்த உள்ளதாகவும் மத்திய போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்தார். இதுகுறித்து பேசிய அவர், தான் உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் மாநிலங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் தான் டெல்லி திரும்பி வந்ததும் இந்த வாகனத்தை பயன்படுத்த உள்ளதாகவும் கூறினார். ஒமிக்ரான் தொற்றால் இந்தியாவின் வர்த்தகம் பெரிதளவு பாதிக்கப்படவில்லை என்றும் வணிக சங்கிலி மற்றும் தொழில்துறை முழுவீச்சில் செயல்பட்டு வருவதாகவும் வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். டிசம்பர் மாதத்திற்கான இந்தியாவின் ஏற்றுமதி கடந்த வருடத்தை விட 37% உயர்ந்து 279,675 கோடி ரூபாயாக இந்திய வரலாற்றில் இதுவரை காணாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும் அதே இந்தியாவின் இறக்குமதி 38% அதிகரித்து 444,525 கோடி ரூபாய்க்கு உயர்ந்துள்ளதாகவும் தெரிவித்தார். குறிப்பாக ஐக்கிய அரபு அமீரகத்திடம் இந்தியா காம்ப்ரிஹென்சிவ் ட்ரேட் ஒப்பந்தம் மேற்கொள்ள உள்ளதாக கூறிய அவர், ஆஸ்திரேலியாவுடனான ஃப்ரீ ட்ரேட் ஒப்பந்தம் கிட்டத்தட்ட முடிவு பெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்டார். மேலும் பிரிட்டன், கனடா, இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளுடனும் வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் போட உள்ளதாகவும் கூறினார். ஏர் இந்தியா நிறுவனத்தின் டிஸ்இன்வெஸ்ட்மெண்டை ரத்து செய்யக்கோரியும் அதற்கு அதிகாரிகள் அளித்த அனுமதியை ரத்து செய்யக்கோரியும் பாஜக எம்பி சுப்பிரமணியன் சுவாமி டெல்லி உயர்நீதிமன்றத்தை அணுகியுள்ளார். மேலும் அதிகாரிகளின் செயல்பாடு குறித்து சிபிஐ விசாரணை நடத்தி விரிவான அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் கோரினார். முன்னதாக கடந்த அக்டோபர் மாதத்தில் சுமார் 18,000 கோடி ரூபாய்க்கு ஏர் இந்தியா நிறுவனத்தை டாடா குழுமம் பெற்றது. இந்தியாவில் டிசம்பர் மாதத்திற்கான வேலையின்மையின் விகிதம் கடந்த 4 மாதங்களில் இல்லாத அளவிற்கு 7.9% அதிகரித்துள்ளதாக சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கானமி அமைப்பு தெரிவித்துள்ளது. ஒமிக்ரான் தொற்று மற்றும் சமூக இடைவெளிக்கான கட்டுப்பாடுகளால் பொருளாதார செயல்பாடு மற்றும் மக்களின் தேவைகள் குறைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகர்ப்புற வேலையின்மை 9.3%, கிராமப்புற வேலையின்மை 7.3% உள்ளன. அதோடு மீண்டு வரும் பொருளாதாரம் ஒமிக்ரான் தொற்றின் காரணமாக திரும்பவும் வீழ்ச்சியை நோக்கி செல்ல வாய்ப்புள்ளதாகவும் பொருளாதார வல்லுநர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். நெடுஞ்சாலைகளில் இருக்கும் சுங்கச்சாவடிகளில் ஃபாஸ்டாக் மூலம் பெறப்படும் டிசம்பர் மாதத்திற்கான சுங்க கட்டண வசூல் 3,650 கோடி ரூபாயை தொட்டுள்ளதாக நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆப் இந்தியா ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த மாதத்தில் மட்டும் நாளொன்றுக்கு 119 கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டுள்ளது. இதே கடந்த நவம்பர் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 502 கோடி ரூபாய் அதிகரித்தும் சென்ற ஆண்டு டிசம்பர் மாதத்தை ஒப்பிடுகையில் 1,375 கோடி ரூபாய் அதிகரித்தும் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக ரசாயன வர்த்தகரான ராம்சரண் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தொழிற்சாலைகள் மற்றும் மாநகராட்சிகளிலிருந்து வரும் கழிவுகளை ஆற்றலாக மாற்றும் தொழிற்சாலைகளை 15,000 கோடி ரூபாய் மதிப்பில் தமிழகம் மற்றும் குஜராத்தில் நிறுவ உள்ளதாக அந்நிறுவன மேல்மட்ட அதிகாரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ராமேஸ்வரம் மாவட்டத்திலும் குஜராத்தின் குச் மாவட்டத்திலும் தொழிற்சாலைகளை அமைக்க உள்ளதாக திட்டமிடப்பட்டுள்ளது. இரு தொழிற்சாலைகளிலும் தலா 7,500 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாகவும் அடுத்த நிதியாண்டின் 3வது காலாண்டில் தொழிற்சாலைகளை தொடங்க உள்ளதாகவும் அந்நிறுவனத்தின் இயக்குநர் கௌஷிக் பலிச்சா தெரிவித்துள்ளார். அந்நிய செலாவணி மதிப்பு 1 US டாலர் 74.53 ரூபாய்களாகவும் 1 British pound 100.53 ரூபாய்களாகவும் 1 euro 84.19 ரூபாய்களாகவும் உள்ளன. இன்றைய நிலவரப்படி பெட்ரோல் விலை 10 காசுகள் குறைந்து 1 லிட்டர் பெட்ரோல் 101.40 ரூபாய்களுக்கும் டீசல் விலை 9 காசுகள் குறைந்து 1 லிட்டர் டீசல் 91.43 ரூபாய்களுக்கும் விற்பனையாகிறது. இன்றைய நிலவரப்படி தங்கம் விலை கிராமிற்கு 33 ரூபாய் குறைந்து
22 கேரட் தங்கம் 1 கிராம் 4,517 ரூபாய்க்கும் 1 சவரன் 36,136 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி கிராமிற்கு 50 காசுகள் குறைந்து 1 கிராம் 65.70 ரூபாய்க்கும் 1 கிலோ 65,700 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.